வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, அரோமேடிக் அமீன்ஸ்னுடைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட் பார்த்துட்டோம் இதுல, அதாவது ஹாலஜனேஷன் பார்த்துட்டோம், நைட்ரேஷன் பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அனிலீன்ல அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப ஜெனரலா என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அனிலீன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு அனிலீன், அதாவது NH2 இது அனிலீன். சரியா? இத வந்து யாரோட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஓட ரியாக்ட் பண்றாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்களேன். அனிலீன் ஒரு பேஸா, அப்ப என்ன பண்ணும், இங்க இருந்து எலக்ட்ரானை கொடுத்து இங்க ஒரு H+ அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்ப என்ன கிடைக்கும், NH3+HSO4- அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அனிலீனியம், அனிலீனியம் ஹைட்ரோஜன் சல்பேட் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அனிலீனியம் ஹைட்ரோஜன் சல்பேட் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? இப்ப இவரை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் பை த வே ஆஃப் ஹீட்டிங் ஹீட் பண்ண போறாங்க. அரவுண்ட் ஒரு 453 to 473 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, இப் யூ கெட் ஃபார்ம் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுதுங்க. அதாவது இங்க NH2 ஃபார்ம் ஆகுது, இங்க SO3H அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன, சல்ஃபானிலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்ஃபானிலிக் அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுது. புரியுதா? இந்த சல்ஃபானிலிக் என்ன ஆயிடுது அப்படின்னா, இங்க பாருங்களேன், இப்ப இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரீஅரேஞ்ச் ஆகும். ரீஅரேஞ்ச் ஆகி பாருங்களேன், இங்க பேஸ் ஆயிடுது. அப்ப இவர் எலக்ட்ரானை கொடுப்பாரு, இவர் ஆசிட் இருக்காரு இல்லையா? அப்ப ஒரே காம்பவுண்ட்ல பேஸும் இருக்கு ஆசிடும் இருக்கு. அப்ப என்ன ஃபார்ம் பண்ணிடுவாரு அப்படின்னா, இவர் எலக்ட்ரானை கொடுத்து பாண்ட ஃபார்ம் பண்ணிடுவாரு. அப்ப NH3+ இங்க SO3- இதுக்கு பேர் என்னது, ஸ்விட்டர் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்டர் அயான் பயோமாலிகூல்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஸ்விட்டர் அயான்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டா? அதனாலதான் என்னது, இங்க ஃபார்ம் ஆகுது. புரியுதா? சொல்ல புரியுதுங்களா? ரைட். இப்போ அனிலீங்க நம்ம எப்படி ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப ஜென்ரலா கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போட்டீங்கன்னா, யூ கெட் லைக் திஸ் அனிலியம் ஹைட்ரஜன் சல்பேட் கிடைக்கும். அதை ஹீட் பண்ணா யூ கெட் சல்ஃபானிலிக் கிடைக்கும். அதை வந்து ரீஅரேஞ்ச் ஆகி என்ன பண்ணிது, ஒரு சிட்ரை ஃபார்ம் பண்ணுது. புரியுதா? இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி பேரா பொசிஷன்ல நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பாக்கலாம், வித் இட்ஸ் ரியாக்ஷன் மெக்கானிசத்தோட. சரியா? தேர்டிங்க, இப்ப அனிலீன்ல எப்படி ரியாக்ஷன் மெக்கானிசம் ப்ரொசீட் ஆகுதுன்னு பாக்கலாம். ஜஸ்ட் இங்க பாருங்க, அனிலீன் எடுத்துக்கோங்க, NH2 எடுத்துக்கோம். சரியா? ரைட். இதை எடுத்துட்டு யாரோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு CH3C(OCl) அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு அஸ்டைல் குளோரைடோ ரியாக்ட் பண்றோம், இன் பிரசன்ஸ் ஆஃப் பைரிடைன் யூஸ் பண்றோம். சரியா? பைரிடைன் யூஸ் பண்றோம், என்ன கிடைக்கும் பாருங்களேன். இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து லோன் பேரை கொடுத்து யார் அட்டாக் பண்ணுவாரு, இவர் அட்டாக் பண்ணுவாரு. அட்டாக் பண்ணாருன்னா என்ன கிடைக்கும், இவர் தள்ளி விட்டுருவாரு. அப்புறம் பேக் பாண்டிங்ல டொனேட் பண்ணார்னா CL பெட்டர் லிவிங் குரூப்பா வெளியே போயிடுவார். அப்ப ஒரே என்னடா, ஒரு CL வெளியே போயிடும். அப்புறம் நீங்க என்ன கிடைக்குன்னு பாருங்க, பென்சின் ரிங் எடுத்துக்கிறேன். சோ அதுல ஒரு ரிங்க போட்டுறேன், இங்க என்ன, இங்க ஒரு ஹெச், இங்க ஒரு ஹெச் போட்டுக்கலாம். எலக்ட்ரான் அவர் தான் கொடுத்திருக்காரு, அப்ப அவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுடலாம். இங்க யாரோட அட்டாச் ஆயிருக்காரு, CH3OH அட்டாச் ஆயிருக்காரு. கரெக்டா? இதுல ஒரு -Cl கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப என்ன வர, இந்த N+ இருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாரு, இவரு எலக்ட்ரான் இங்க கொடுத்துட்டு H+ வெளியே போயிடுவாரு. அப்ப H+ வெளியே போனார்னா HCl வெளியே போயிடுவாரு இங்க. சரிங்களா? அப்ப HCl வெளியே போயிட்டாருனா இங்க எனக்கு என்ன கிடைக்கும், இப்படி கிடைக்கும். சரிங்களா? இது பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் போயிட்டு இப்படி கிடைக்கும். புரியுதா? இந்த மாதிரி அசிட்டானிலைடு கிடைக்கும். இந்த அசிட்டானிலைடு இருக்க, இத என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுதான் இப்ப என்ன பண்ண போறோம், சல்ஃபோனேஷன் பண்ண போறோம். சரிங்களா? NH3+ இதுதான் என்ன பண்ண போறோம், கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஓட ரியாக்ட் பண்ண போறோங்க.
என்ன கிடைக்கும் பாருங்க. சோ யூசுவலா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 என்ன பண்ணிருக்கோம்னா H2SO4 ரெண்டு மாலிகுல் எடுத்துருவோம். எப்படி டிசோசியேட் ஆகும் பாருங்க, H3O+ பிளஸ் HSO4- பிளஸ் SO3. இப்ப இவர்தான் யாருங்க, எலக்ட்ரோஃபைல். அப்ப இந்த எலக்ட்ரோஃபைல் தான் என்ன வரும், இங்க எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக போறாரு. சரிங்களா, எப்படி இன்வால்வ் ஆறனு பாக்கலாமா. இந்த எலக்ட்ரோஃபைல் தான் இப்ப இங்க அட்டாக் ஆக போறாரு. எப்படி அட்டாக் ஆறனு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டோம்னா நமக்கு கிளியரா இருக்கும். சரியா, ரைட். அப்ப இங்க நமக்கு யாரு, SO3 தான் என்னது, எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, எலக்ட்ரோஃபைல் இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா, எலக்ட்ரோஃபைல் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த எலக்ட்ரோஃபைல் வச்சிருக்கோம் இப்ப. ஓகே, ரைட். கவனிங்க, அப்ப இங்க ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். கவனிங்களா, அப்ப இங்க என்ன இருக்கு, லோன் பேர் இருக்கா. அப்ப லோன் பேர் இவர் இங்க கொடுத்தாருன்னா எப்படி எழுதிக்கிறேன், சரியா, டபுள் பாண்டடா போட்டுக்கிறேன். ஓகே, அப்ப இவர் என்ன பண்ணுவார், இங்க ஷிஃப்ட் பண்ணுவார். கரெக்டா, அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். கவனிங்க, ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், இந்த பாண்ட்ல நோ சேஞ்ச், இந்த பாண்ட்ல நோ சேஞ்ச், இங்க மைனஸ், இங்க டபுள் பாண்ட் கிடைச்சிடும். NH+C(CH3) கிடைக்கும். கரெக்டா, அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்கும் பாருங்க, இவர் இங்க எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணார்னா இவர் இங்க எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணிடுவார். அப்ப வாட் ஐ வில் கெட், எனக்கு இப்படி ஒரு அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ், இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் NH, இங்க பிளஸ் C(CH3) அப்படின்னு கிடைச்சிட்டாரு. சரியா, அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்கும், இவர் இங்க போயிடுவாரு, இவர் இங்க போயிடுவாரு. ஓகேயா, ரைட். இப்ப நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்க போறோம். சரியா, இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு அதுல எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். சரியா, கவனிங்க, கவனிங். இப்ப எலக்ட்ரோஃபைல் SO3 சொல்லிட்டேன் இல்லையா, இப்ப இதுல நம்மளுடைய ரியாக்ஷன் நடக்க போகுது. கவனிங்க, பென்சின் இருக்கா, அப்ப இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க டபுள் பாண்ட் NH+C(CH3), இங்க பிளஸ் சார்ஜ் இருக்கு. கரெக்டா, ரைட். அப்படியே எடுத்திருக்கேன். சோ இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. கரெக்டா, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்ப இதுலதான் யார் ரியாக்ட் ஆக போறாரு, எஸ் டபுள் பாண்டோ, டபுள் பாண்டோ, டபுள் பாண்ட் ஓ. அப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், இங்க போய் அட்டாக் பண்ணுவோம். ஏன் இவர் அட்டாக் பண்றாரு, ஏன்னா அவர் தான் எலக்ட்ரோஃபைல். ஏன் எலக்ட்ரோஃபைல் பாருங்க, இந்த பக்கம் ஆக்சிஜன், இந்த பக்கம் ஆக்சிஜன், இந்த பக்கம் ஆக்சிஜன், ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸோட அட்டாச் ஆயிருக்கு சல்பர். அப்ப எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் புல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சல்பர்ல டிஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரான், அதனாலதான் எலக்ட்ரோஃபைல் ஆக்டர். புரியுதுங்களா, அப்ப டிஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரான், இவர் எலக்ட்ரான் கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுவார். சரிங்களா, இப்படி கொடுத்தாருன்னா சல்பர் ஆறு பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப எலக்ட்ரானை இங்கே ஷிஃப்ட் பண்ணிடும். சரியா, ரைட். அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, நான் என்ன எடுத்திருக்கேன், இப்படி எடுத்திருக்கேன். கவனிங்க, இப்ப இந்த இடத்துல உள்ள பாண்ட் அப்படியேதான் இருக்கு, அப்படியே எடுத்துக்கலாம். சோ இங்கே அதே மாதிரி டபுள் பாண்ட் NH+C(CH3) ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. இங்க என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு SO3-. கரெக்டா, ஏன்னா அது மைனஸ் சார்ஜ் இங்க போயிடும் இல்லையா, அப்ப போயிடுச்சுன்னா SO3- எழுதிட்டேன் சிம்பிளா. சரியா, ரைட். ஆல்ரெடி இங்க இந்த பிளேஸ்ல என்ன இருக்கும், இப்ப அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்கான்னு பாருங்க, இல்ல அரோமேட்டிசிட்டி இல்ல. கரெக்டா, அப்ப அரோமேட்டிசிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிடும், H+ வெளியே வந்துருவாரு. வெளியே வந்துட்டாருனா இந்த ரெண்டு எலக்ட்ரான் இங்க கொடுத்துருவாரு. இங்க கொடுத்தாருன்னா இவர் என்ன பண்ணுவாரு, இந்த எலக்ட்ரான் சுத்தி இங்க கொடுத்துருவாரு. சரிங்களா, அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்க SO3- இந்த வெளியே வந்த H+ இங்க அட்டாக் ஆயிடும். அப்ப SO3H ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா, அதே மாதிரி இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க மைனஸ், இங்க டபுள் பாண்ட் NH+C(CH3) அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா, அடுத்தது கவனிங்க, அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, எலக்ட்ரான் இங்க கொடுத்தாருன்னா இவர் தூக்கி இங்க கொடுத்துருவாரு. சரியா, ஆல்ரெடி இங்க எல்லாத்துமே பிளஸ் சார்ஜ் இருக்கு. கரெக்டா, இங்க இது வரைக்கும் பிளஸ் சார்ஜ் இருக்கு. ஓகேயா, ரைட். அப்ப அடுத்த ஸ்ட்ரக்சர் எனக்கு என்ன கிடைக்கும் கவனிங்க, இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்கும் பாருங்க, எனக்கு இப்ப இப்படி கிடைக்கும் ஸ்ட்ரக்சர். பென்சைன் ரிங், இங்க SO3H கிடைக்கும், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இப்ப இந்த எலக்ட்ரான் இங்க கொடுத்ததுனால இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் அங்க கொடுத்துருச்சு. அப்ப NH+C(CH3) அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதா, அப்ப சார் இங்கேயும் ஃபார்ம் ஆகலாம் இல்ல சார் அப்படின்னா, எஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஆனா இங்க என்ன இருக்கு, பல்கி குரூப் இருக்கு, அதனால அங்க ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் ஸ்டேபிள் இருக்காது. சரியா, அதனாலதான் பேரா சல்போனிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, சல்பானிலிக் இருக்கு இல்லையா, அது வந்து பேரா பொசிஷன்ல தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா,
சரிங்க அப்ப இது வரைக்கும் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் இது அனிலினா மாத்தணும் இப்ப என்னவா இருக்கு அமைடா இருக்கு இது அனிலினா மாத்தணும் அமீனா மாத்தணும் என்ன பண்ணனும் ஜஸ்ட் இட் இஸ் ரியாக்டிங் வித் ஆசிட் அவ்வளவுதான் சரிங்களா ஆசிட்ட போடினா யூ கெட் அமீன் கிடைக்கும் சரிங்களா சொல்ல புரியதா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மேல இதனுடைய கண்டினியூஷன் பாப்போம் நோட் பண்ணீங்களா கவனிங்க பாருங்க பிங்க் மட்டும் எழுதுறேன் இதனுடைய கண்டினியூஷன் பாட்டிங்க எழுதுறேன் ஓகே அப்ப கவனிங்க இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்குங்க பென்சீன் ரிங் இங்க SO3H கிடைச்சிருக்கு இங்க NHC டபுள் பாண்டோ CH3 கிடைச்சிருக்கு இதல வந்து என்ன பண்ணப் போறாங்க ஆசிட் ஆர் பேஸ் ஆட் பண்ணப் போறாங்க என்ன கிடைக்கும் பாருங்க இங்க H கவனிங்க இந்த இடத்துல ஒரு H இங்க OH அவ்வளவுதான் என்ன கிடைக்கும் பாருங்க மேல அனிலீன் கிடைச்சிரும் உங்களுக்கு சரியா இந்த இடத்துல SO3H கிடைச்சிருச்சு இங்க NH2 கிடைச்சிருச்சு சரிங்களா அலாங் வித் என்ன கிடைச்சிரும் ஒரு அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் புரியதா அப்ப என்ன கிடைக்குது எனக்கு பாரா சல்ஃபானிலிக் எனக்கு கிடைச்சிருச்சு புரியதா பாரா சல்ஃபானிலேக் அப்படிங்கற காம்பவுண்ட் எனக்கு கிடைச்சது புரியதா இது என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் இது என்னது வாட் இஸ் தட் நம்மளுடைய அனிலீன்ல இருக்க நடக்கக்கூடிய சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் ஓவரால் எனக்கு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தான் கிடைக்குது மேஜர் ப்ராடக்ட்டா பாரா போஷன்ல தான் கிடைக்குது பிகாஸ் இங்க ஆர்த்தோ போஷன்ல எனக்கு பல்கினஸ் இருக்கு அதனால ரிபல்ஷன் இருக்கும் சோ அதனால அது என்ன ஆகும் பாரா போஷன்ல தான் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது மேக்ஸிமம் சோ புரியுங்களா ஐ திங்க் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு சொல்லுங்க थैंक यू so much for watching थैंक यू